forget all the things you've been taught, you've been told. Don't blink, don't run, don't turn left or turn right or look straight at the sun. My mind's going in circles, I'm trying to fight it, getting these voices inside to stay quiet. Gone to the place where all this began, to start again. Oh, you won't see the light until the dawn breaks. ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ எதை பற்றினா, எங்கள் கண்ணலில் இருக்க லேப்ரடார் ரிட்ரைவர் பப்பீஸ் செல்லிங்கை பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். எப்படி பப்பீஸ் செலக்ட் பண்ணணும், அப்புறம் நம்ம பப்பீஸ் ரேஞ்சஸ், அப்புறம் நம்ம டிரான்ஸ்போர்ட் அவைலபிளை பற்றி நமக்கு இன்றைக்கி பார்க்க போகிறோம். லேப்ரடார் ரிட்ரைவர் பப்பீஸை பொறுத்த வரைக்கும், இது இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க லேப்ரடார் ரிட்ரைவர் ஜஸ்ட் ஒரு 23 days ஆகுன பப்பீஸ். ஆனால் நமக்கு எப்போது சேல் பண்ணுவேன்னா, சேல் ஸ்டார்ட் பண்ணேன்னா 38 days அப்புறம் தான் எங்கள் கிணல்ல லேப் பப்பீஸை நம்ம சேல் பண்ண ஆரம்பிக்கும். நிறைய பேர் 23, 25, 26 days நம்ம சேல் பண்ணுவாங்க, பட் நம்ம அப்படி பண்ணாது. அதுக்கு காரணம் என்னென்னா, இப்போ ஒரு மதர் ஃபீடிங்கோட பப்பீஸுக்கு இருந்துச்சுன்னா நல்ல ஒரு இம்யூனிட்டி பவர் கிடைக்கும். ஸோ அதுக்கப்புறம் தான் நாங்கள் சேல் பண்ணுவோம். 38 days அப்புறம் சில பேர் சில டைமில் சில ஃபஸ்ட் டைம் ஓனர்ஸ் என்ன கேட்பாங்கன்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு வேக்சினேஷன் முடிச்சு கொடுங்க அந்த மாதிரி கேட்பாங்க. அப்படி கேட்கும்போது நம்ம கண்டிப்பாக ஃபஸ்ட்டு வேக்சினேஷன் கம்ப்ளீட் பண்ணி நம்ம 45 days ஆஃப்டரும் நம்ம பப்பி கொடுக்கும். அந்த மாதிரி ஆல்சோ சர்வீஸ் நம்ம பண்ணிகிட்ருக்கு. தென் நம்ம டிரான்ஸ்போர்ட் அவைலபிளில் பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு ஃபுல்லும் நமக்கு டிரான்ஸ்போர்ட் அவைலபிள் தான். இப்போ இந்த லாக்டவுன் பீரியட்லேயும் நம்ம டிரான்ஸ்போர்ட் வில் பி அவைலபிள். பட் பிஃபோர் ஒரு 3 days முன்னாடி இப்போ ஆர்டர் ப்ளேஸ் பண்ணியாச்சுன்னா, நமக்கு பப்பீஸை கரெக்டாக எந்த லொக்கேஷனோ, மெயின் லொக்கேஷன், இப்போது திருநெல்வேலினா திருநெல்வேலி மெயின், தூத்துக்குடினா தூத்துக்குடி மெயின், அந்த மாதிரி மெயின் லொக்கேஷனுக்கு நீங்கள் வந்து எடுக்கிறது மாதிரி இருக்கும் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டில் இருக்க பீப்புள்ஸுக்கு. தென் நமக்கு பப்பீஸை எப்படி சூஸ் பண்ணணும் அந்த ஒரு கேட்டகரியும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இப்போ ஒரு பப்பீஸ் ஃபோர் பப்பீஸை நமக்கு இப்போது சேர்த்து ஒரு இடத்துல வச்சுருக்குன்னா, ஃபஸ்ட் திங் நம்ம ஒரு கமாண்ட் ஆர் ஒரு சவுண்டு கொடுக்கும்போது ஃபஸ்ட்டு பப்பி எது ஃபஸ்ட் நம்ம நோக்கி வருதோ அது ஒரு பெஸ்ட் கமாண்டிங் செக்ஷன்லேயும் சரி, ஒரு இப்போ ஒரு கவனிக்கத்திறன் அந்த மாதிரி நிறைய விஷயங்களில் பெஸ்ட்டாக இருக்கும் பப்பீஸை பொறுத்த வரைக்கும். லேப்ரடார் பப்பீஸை பொறுத்த வரைக்கும் குவாலிட்டி வைஸ் எப்படி செக் பண்ணி வாங்குறதுன்னா, ஃபாதர் அண்ட் மதரை நம்ம பார்த்து வாங்கணும் நேரில். தென் நமக்கு ஒரு செகண்டாக ஒரு பப்பியை பார்த்து எப்படி செலக்ட் பண்ணி வாங்குறதுன்னா, ஃபஸ்ட் திங் இப்போ ஒரு போன் சைஸு, அப்புறம் லெக் சைஸு, அப்புறம் ஹெட் சைஸ் அண்ட் ஆப்பிள் ஹெட்டாக இருக்கும். லேப்ரடார் பொறுத்த வரைக்கும் நல்ல குவாலிட்டி ரேஞ்சஸ் பிளட் லைன்லேருந்து வர்றது எல்லா டாக்ஸுக்குமே ஒரு ஆப்பிள் ஹெட்டோடு இருக்கும் நமக்கு இந்த மாதிரி. லேப்ரடார் ரிட்ரைவர் பப்பீஸை பொறுத்த வரைக்கும் டீவார்மிங் எங்கள் கிணல்ல நாங்கள் ஒரு பப்பி சேல் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படி பண்ணி கொடுக்கோன்னா, ஃபஸ்ட் ஆஃப் ஆல் 15 days ஒரு டீவார்மிங் பண்ணும். இப்போ 1 kg 0.5 ml அந்த மாதிரி ஒரு இதில் கொடுக்கும். தென் அதுக்கப்புறம் ஒரு 30 days செகண்ட் டீவார்மிங், அதுக்கப்புறம் ஒரு 41 or 38 திரும்பவும் ஒரு டீவார்மிங் பண்ணிட்டு தான் நமக்கு பப்பியை கொடுக்கும். அதே மாதிரி 45 days ஸ்டார்டர் இன்ஜெக்ஷன் பண்ணதுக்கு பிறகு ஒரு 8 days அப்புறம் திரும்பவும் டீவார்மிங் பண்ணணும். சில பேர் ஸ்டார்டர் இன்ஜெக்ஷன் பண்ண உடனே டீவார்மிங் பண்ணுவாங்க, அது தப்பு, அது மாதிரி கண்டிப்பாக பண்ணக்கூடாது. தென் நமக்கு பப்பி கேரிங்கை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு ஒரு 60 days மில்க் கொடுக்காதது நல்லதாக இருக்கும். மில்க் கொடுக்கும்போது சம்டைம்ஸ் ஒரு அது ரொம்ப ஒரு கட்டியான ஒரு சப்ஸ்டன்ஸ் இல்லையா, ஸோ சீக்கிரமாகிட்டு அது ஒரு ஹார்ட் சப்ஸ்டன்ஸ் இது பண்ணும்போது டிசென்ட்ரி டயர்கோ ஆகுதுக்கு பப்பீஸுக்கு சான்சஸ் உண்டு. ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு 60 days பெடிகிரி ஃபீடிங் மாத்திரம் வச்சு பப்பியை கேர் பண்ணுறது பெஸ்ட்டாக இருக்கும். ஒரு 5 times பெடிகிரி வைக்கலாம். இப்போ எக்கு கொடுத்தீங்கன்னா நீங்கள் ஒயிட் யாக் மாத்திரம் கொடுக்கலாம். இந்த மாதிரி லேப்ரடார் பப்பீஸை ஃபஸ்ட்டு நம்ம கேர் பண்ணுறது அவசியமாக இருக்கும். அதே மாதிரி பப்பியாக இருக்கும்போது மற்ற டாக்ஸ் இருக்க இடத்துல விடக்கூடாது, அப்படி விடும்போது ஈஸியாக இன்ஃபெக்ஷன் ஆகும். இந்த மாதிரி நிறைய கேட்டகரிஸ் இருக்குது பப்பீஸை பொறுத்த வரைக்கும். கிணல் பொறுத்த வரைக்கும் நீங்கள் பப்பி ஃபாதர் அண்ட் மதரை நேரே பார்த்து வாங்கணும் அந்த மாதிரி ஒரு கேட்டகரியில் நீங்கள் யோசிச்சிங்கன்னா, கண்டிப்பாக
நேரே வந்து நம்ம பப்பியை எடுத்துக்கலாம். நீங்கள் பப்பி புக்கிங் ஆல்சோ அவைலபிள். இப்போது இந்த பப்பீஸ் நமக்கு சேல் ஆகிடுச்சுனா நெக்ஸ்ட் டைம் லிட்டர்மெண்டில் உள்ளதுக்கு நீங்கள் வந்து விசிட் பண்ணி கூட பார்த்து வாங்கலாம். ஸோ ஒரு ப்ரீ பிளானிங், ஒரு நல்ல ஒரு பப்பியை செலக்ட் பண்ணி உங்களுக்கு கைட் பண்ணி, இப்போ பப்பி கொடுக்குறதோட நம்ம கடமை முடிஞ்சிருச்சுன்னு அப்படி கிடையாமல், கண்டிப்பாக நல்ல ஒரு கைடிங்கோட, இப்போ ஒரு பப்பி வேக்சினேஷன் ஷெட்லோட, அதுக்கப்புறம் என்ன ஒரு சரி ஒரு சிக்காக இருந்தாச்சுனாலும் ஒரு கால் பந்து கால் அந்த மாதிரி விஷயங்கள்லையும் நம்ம ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுக்கும். அதே மாதிரி நீங்கள் கொண்டு போன உடனே பப்பியை ஒரு நல்ல ஒரு வெட்டினரி டாக்டர்கிட்ட சீக்கிரமாக கன்சல்ட் பண்ணி ஒரு அதுக்குன்னே ஒரு புக்கு வச்சு, அந்த புக்கில் ஃபுல்லும் வேக்சினேஷன் ஷெட்டில் இருந்து எந்த மாதிரி ஹெல்த் ஓரியன்ட் ப்ராப்ளம்ஸோ இல்லை ப்ரீகேஷனாட்டு நம்ம எடுக்கிற நடவடிக்கைகள் எல்லாத்தையுமே ஒரு நோட் பண்ணி பப்பி டயட் சார்ட் மாதிரி போட்டு பண்ணுறது பெஸ்ட்டாக இருக்கும். நமக்கு பப்பி க்ரோத்துக்கும் சரி, ஒரு நல்ல ஒரு ஹெல்த்தியான ஒரு பப்பியை வளர்க்குறதுக்கு அது ஒரு முக்கியமான விஷயமா இருக்கும். ஸோ கன்சல்ட் ஃபஸ்ட்டு வெட்டு தான் ஒரு மெயின் திங், தென் செகண்ட் தான் நம்ம ப்ரீடர்ஸுக்கு என்னன்னு சொல்ல முடியும். இதை என்னென்னா நமக்கு இப்போ ஒரு எதுவாக இருந்தாலும் ஒரு டாக்டர் அளவுக்கு எங்களுக்கு கண்டிப்பாக தெரியாது. எங்கள் எக்ஸ்பீரியன்ஸாக இந்த ஃபீல்டில் இருந்தாலுமே ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் டாக்டருக்கு மட்டும்தான் கொடுக்கணும். செகண்ட் தான் இப்போ யூடியூப் எங்களை மாதிரிப்பட்ட ப்ரீடர்ஸுக்கு பப்பி செலக்ட் பண்ணுறவங்க இந்த மாதிரி திங்ஸை பை பண்ண போகிறவங்க கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் இந்த விஷயத்தை. இன்றைக்கி நீங்கள் பார்த்தா எங்கள் கனலில் இருக்க லேபடார் பப்பீஸ் பற்றின வீடியோ இன்ஃபர்மேஷன் உள்ளதாட்டும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது மாதிரி டாக் ரிலேட்டட் வீடியோஸ், பப்பி செல்லிங் பற்றின வீடியோஸை நம்ம சேனலில் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, இன்னொரு டாக் வீடியோட பார்க்குறேன். ஓகே, தேங்க்யூ.